Smith. பதவியேற்று இங்கு வந்திருக்கும் மருத்துவர் நந்தகுமார் அவர்களுக்கும், எங்களது குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சுஜாதா அவர்களுக்கும், எங்களது ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் செல்வகுமார் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கு வந்திருக்கும் பொதுமக்களுக்கும் எங்களது அனைத்து. காலையில 3 மணிக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? எல்லாரும் தூங்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? காலையில 3 மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருப்போம். ஆனா காலையில 3 மணிக்கு இந்த சரவணம்பட்டியில ஏதாவது ஒரு மூலையில ஒருத்தருக்கு இதயத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா? நெஞ்சு வலி வர்ற மாதிரி அவருக்கு ஒரு தோற்றம் வருது. உடனே அவங்க சம்சாரத்துக்கிட்ட சொல்றாரு, அம்மா எனக்கு இதயத்துல ஏதோ பண்ணுது அப்படின்னு. அந்த அம்மா என்ன பண்றாங்க, டக்குன்னு பையனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு. அவர் டக்குன்னு என்ன பண்றாரு, போன் எடுத்து எல்லாம் என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருக்கிற இதயவியல் மருத்துவமனை எதுன்னு பாக்குறாரு. இல்ல, அவருக்கு ஏற்கனவே நம்ம முத்தூஸ் மருத்துவமனையை தெரிஞ்சிருக்கு. அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்றார். ஃபோன் பண்ண உடனே அந்த காலையில 3 மணிக்கு எங்களுடைய பிஆர்ஓ ஒருத்தர் தூங்காம அலர்ட்டா அந்த போனை அட்டன் பண்ணணும். அட்டன் பண்றோம் சரிங்களா? அட்டன் பண்றார். அந்த பிஆர்ஓ போன் அட்டன் பண்ண உடனே இமீடியட்டா அடுத்த நிமிஷம் அவருக்கு வந்து, இருங்க ஒரு 2 நிமிஷம் இருங்க, எங்க ஆள் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் எங்களுடைய ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு போன் போகுது. ஆம்புலன்ஸ் டிரைவர் அடுத்த 30 வினாடிக்குள்ள வண்டி எடுத்துட்டு அங்க கிளம்பிட்டார் சரிங்களா? அவங்க நம்பர் போயாச்சு, 30 வினாடிக்குள்ள ஆம்புலன்ஸ் டிரைவர் அங்க போறாரு. அடுத்த போன் கால் இந்த பிஆர்ஓ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கும் இங்க இருக்கிற ரிசப்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகவல் கொடுக்கணும், எங்களுடைய இதயவியல் மருத்துவருக்கு தகவல் கொடுக்கணும். அத்தனையும் அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ள பண்றாரு. அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ள அத்தனையும் பண்றார். நாங்க எல்லாரும் அலர்ட் ஆயிடுறோம். காலையில எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு. நாங்க குறைஞ்சது ஒரு 10 பேர் அலர்ட் ஆயிடுறோம். அலர்ட் ஆகி எங்களுடைய இங்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பேஷண்ட் வந்து இறங்குறாங்க. அந்த பேஷண்ட் வந்து இறங்கும் போது அவங்களுக்கு மூச்சு கிடையாது, இதய துடிப்பு கிடையாது சரிங்களா? இதய துடிப்பு கிடையாது. ஓகே, உங்களுடைய பாசையில சொல்லும் சிகிச்சை நிபுணர் அத்தனை பேரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கணும். அதுக்கு நாங்க எல்லாம் தயாரா இருக்கணும். ஃபார்மசி மூலம் கூட அத்தனை பேரும் தயாரா இருக்கணும். 3:05 அந்த பேஷண்ட்டுக்கு சிபிஆர் ஸ்டார்ட் ஆயிடுது. 3:15 அந்த பேஷண்ட்டை வந்து ரிவைவ் பண்ணிடுறாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு திருப்பியும் இதய துடிப்பு வந்துடுது. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? இதுக்குள்ள எங்க இதயவியல் நிபுணருக்கு தகவல் போயிடுது. அவர் அங்கிருந்து கிளம்பிட்டார். அவர் இன்னும் வந்தாங்க, ஏன்னா இதய துடிப்பு வந்துட்டா மட்டும் பத்தாது. அதுக்கு இங்க இதயத்துக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, கேத் லேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாலேயே மிகச்சிறந்த எக்யூப்மெண்ட், பல கோடிகள் போட்டு எங்க ஹாஸ்பிட்டல்ல வாங்கி போய் வச்சிருக்கோம் உங்களுக்காக. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்றோம். அங்க இமீடியட்டா எங்க டாக்டர் வரணும். டாக்டர் மட்டும் வந்தா பத்தாது, டாக்டர் கீழே அசிஸ்ட் பண்றதுக்கு 2-3 பேர் அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் வரணும், நர்ஸ் வரணும், அத்தனை பேர் வரணும். 4 மணிக்கு அவங்கள டயக்னைஸ் பண்ணிடுறாங்க, என்னன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை 5 மணிக்குள்ள முடிச்சு அந்த பேஷண்ட்டை திருப்பியும் ஐசியூக்கோ வார்டுக்கோ ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. மேக்ஸிமம் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. காலையில 10:11 போது அவங்க சொந்தக்காரங்க அவங்கள வந்து பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எங்களுடைய மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பேஷண்ட்டை இந்த மாதிரி நாங்கள் சரி பண்ணணும்னா இங்க இருக்கிற 150 ஸ்டாஃப்ஸும் ஒன்றிணைஞ்சு வேலை செய்யணும். யாராவது ஒருத்தர் 2 பேர் விட்டா அந்த உயிரை நம்ம காப்பாற்ற முடியாது சரிங்களா? இப்ப இந்த 150 பேரும் பாராட்டக்கூடியவங்களா இல்லையா? எல்லாரும் கையிலாங்க. இறந்து வந்தார், ஹார்ட் இதய துடிப்பு இல்ல. உங்க பாசையில, எங்க பாசையில கிடையாது, எங்க பாசையில அவர் பேஷண்ட் தான் சரிங்களா? அவரை நம்ம காப்பாற்றி இன்னைக்கு இங்கே உட்கார வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நாள் கிடையாதுங்க, ஒரு நாள் கிடையாது. 365 நாள் நான் சொல்றதுல ஒரு கொஞ்சம் விஷயம், கூட்டன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல 365 நாளும் 24 மணி நேரமும் எல்லா மருத்துவ பணியாளர்களும் இங்க மட்டும் நாளில் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி நம்ம கை தட்டி அவங்கள வாழ்த்தணுங்கிறதான் என்னோட வேண்டுகோள். உண்மையான ஒரு மனிதர் அவர் நம்ம கூட இருக்கிறது. அவரா நீங்க ஆர்வமா வந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா விஷயத்திலையும் பங்கெடுத்துக்குவாரு. அந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஆச்சு. சாருக்கு ஒரு பொண்ணோட பொண்ணு வேண்டாம்னு சொல்லாதீங்க பொண்ணோடைய.
இந்த உலக இருதய தினத்தை நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டாடணும்னு நினைக்கிறப்ப நம்ம குமாரன் சதீஷ்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் பிளானே பண்ண முடியல. ஏன்னா அடுத்தடுத்த கொண்டாடுறதுனால ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணோம். நேற்று தான் சார் திடீர் திடீர்னு ஐடியா வந்துட்டு புதுசு புதுசாக மாறன் வந்து திடீர்னு ஒரு புதுசாக ஐடியா சொன்னால் சதீஷ் வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னே நம்ம தான் நிறைய ஐடியாஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசாக வி ஆர் ஓப்பன் டு அக்செப்ட் ஆல் தி நியூ ஐடியாஸ் அப்படின்றதுனால அப்போ திடீர்னு ஒரு சீஃப் கெஸ்ட் சாரை போடுவோன்னு நேற்று தான் வந்து சார்கிட்ட சொன்னோம். உடனே சார்கிட்ட பேசி இம்மீடியட்டாக சார் வந்து நமக்கு சீஃப் கெஸ்ட்டாக வர்றதுக்கு டாக்டர் நந்தகுமார் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் சீனியரில் அவங்களுக்கு எங்களுடைய நன்றி சார். உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க நமக்காக சார் திரு நந்தகுமார் சார் அவர்கள் மற்றபடி ப்ரொஃபஸர் மூர்த்தி சார் அண்டு நம்ம சீஃப் கன்சல்டன்ட் இடத்துக்கு பார்த்தாங்க எல்லாருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய உதவிகள் வணக்கம். இந்த உலக இருதய தினம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம செய்யறதுக்காக உலக இருதய தினம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம இருதய பற்றி நினைக்கலாம் அப்படிங்கிற அந்த டேட் போட்டு இந்த பலூன்லாம் உடனே தான் எதுக்குது ஓ நமக்குமே ஒரு ஹார்ட்னு ஒன்று இருக்கோம் அதை பற்றி நம்ம யோசனைக்கணும்னு அதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தினத்தை நம்ம எல்லா தினத்தையுமே கொண்டாடிட்டு இருக்கோம். அதில் அந்த இருதய தினம்ன்றது ஒன் ஆஃப் த இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னாங்க. நம்முடைய ஹெல்த்து தான் வந்து நம்முடைய வெல்த். எல்லா சொத்துமே வந்து நல்ல ஹெல்த்தாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுடைய கடைசியான சொத்தாக இருக்கும். கடைசியில் முடியாமல் அப்படின்றதுனால எத்தனை சொத்து எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணு பட் நம்மளுடைய ஹெல்த்து நல்லா இருக்கும். ஹெல்த் நல்லா இருக்கணும்னா அந்த இதயம்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த இதயத்தினெல்லாம் புதுசாக வந்துட்டு இருக்கு. இதயத்தை பற்றி 300 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இதயம்ன்ற மாதிரி இல்லாட்ட உள்ளன்றாங்க இதயம்ன்றாங்க. பழைய வள்ளுவர் சொல்லியிருக்காரு உள்ளன்னு சொல்லியிருக்காரு உள்ளத்தால் ஒழுகின் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளன்ற வார்த்தையே இதயம் தான் எல்லாம் இதயன்றது. அந்த இதயத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். இதயன்றது சொல்லுவாங்க ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படிமா அதாவது லங் ஆஃப் த சிட்டி எதுவும் நம்ம சொல்கிறதே கிடையாது. ஹார்ட் ஆஃப் த சிட்டி த ஹார்ட் அப்படின்னா அந்த ஹார்ட் நின்றுச்சுன்னா ஹார்ட் இஸ் த ஃபைனல் ஒன். நம்ம உயிர் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹார்ட் நின்றுச்சுன்னா தான் கடைசியில் செக் பண்ண ஹார்ட் நின்றுச்சுன்னா உயிர் போச்சுன்னு இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மம்மிஸ்லாம் வச்சதுலாம் பாடியில் வந்து டெத் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக தான் சாகுமா கை கால் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதம் ஆகும். அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு நான் எங்கள் அப்பாவுடைய அம்மாவை பார்த்துருக்கேன். அவங்க 110 வயசில் இருந்தாங்க. அப்படியே அவள் கண்ணை மூடியே ஒரு 15 நாள் இருந்தாங்க. அப்போ நினச்சது இப்போ தான் அந்த காலத்தில் மம்மிஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்களோ கண்ணால் பார்த்தேன் நான் கையெல்லாம் ரத்த ஓட்டம் நின்றுச்சு. இப்போ ஒன் பை ஒன் பாடியில் ஒரு தான் டெத் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஹார்ட் மட்டும் அடிச்சுட்டே இருக்கு கடைசி வரைக்கும் என்ன செய்வீங்க அதுக்கு அப்படியே ஒன்றும் சாப்பிடாமே 15 நாள் இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்து ஆளுன்றதுனால அப்படி ஒரு ஹெல்த்து அவங்களுக்குலாம் இருந்திருக்கு. இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லாம் பாடியில் உள்ள பார்ட்டெல்லாம் எல்லாம் நல்லா இருந்து ஹார்ட் மட்டும் வேலை செய்யலன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருது. அந்த ஹார்ட்ஸு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இளமையான மரணங்கள் 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 19 வயசு பையன் ஃபுட்பால் ஆடிட்டுருக்கப்போ எல்லாத்தையும் எங்கள் ஸ்டாஃப்கெல்லாம் தெரியும். ஃபுட்பால் ஆடிக்கிறத பையன் விழுந்து அரெஸ்ட் ஆகிட்டான் 19 வயசு காலேஜில் விளாட்றப்ப. இந்த மாதிரி இளம் மரணங்கள் 19 வயசு 20 வயசு 25 வயசு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்வியலில் நடக்கிற மாற்றங்கள் தான். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாற்றம் 300 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 300 வயசு வரைக்கும் வந்திருக்காங்க. 300 இயர்ஸ் ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. இப்போ ஒரு 50 60 தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு நமக்கு. காரணம் அந்த வாழ்வியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான். லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு எதிராக மனுஷன் போக ஆரம்பிச்சிட்டான். இயற்கைக்கு எதிராக இந்த உலகத்தில் படித்த உயிரினங்கள் எல்லாமே இன்னும் வந்து மனுஷன் டிஸ்டர்ப் ஆகாத சிஸ்டம்லாம் வந்து நல்லா எல்லா உயிரினங்களுமே காட்டில் பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யணுமோ செஞ்சிட்ருக்கு. எல்லா உயிரினங்களும் மனுஷனோட தான் பிரெயினை யூஸ் பண்ணி இயற்கைக்கு எதிராக போக ஆரம்பிச்சுட்டதுனால தான் அது வந்து விளைவு தான் இந்த நம்ம உடல்ற பிரச்சனை வருது. நம்மளுடைய ஹெல்த் போகிறதுக்கெல்லாம் மெயினான காரணம் இயற்கைக்கு எகென்ஸ்டாக இதெல்லாம் போனோம்னா ஒரு சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, நல்ல சாப்பாடு சாப்பிட்றதில்ல, ஹெல்த்தியான சாப்பிட்றதில்ல, பர்கர் அது இது அதெல்லாம் வந்து நம்ம உடம்பு ஏற்றுக்குமானே தெரியல. டாக்டர் தான் சொல்லணும் அதெல்லாம் வந்து பாடி வந்து அக்செப்ட் பண்ணாத ஃபுட்டு. நம்ம பாரம்பரியமாக என்ன சாப்பிட்டோமோ இப்போ தான் எல்லாம் பாரம்பரியம் பற்றி யோசிக்கிறோம். அது இந்த கடந்த லாஸ்ட் 50 இயர்ஸில் நடந்த மாற்றங்கள் ரொம்ப டிராஸ்டிக். நானே சின்ன வயசில் பார்க்க கூட இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் வாழ்வியல்
எல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் இப்போ உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் இட்லி தோசை தெரியாம போயிரும் போல. எல்லாம் பர்கர் ஆர்டர் பண்ண பீஸா பர்கர் நம்ம ஊர்ல எல்லாம் வந்துருச்சு. அது நம்ம உடம்புக்கு ஏத்துக்குமா என்னன்றது பெரிய கொஸ்டின் தான். அதை சாப்பிடணும், ஃபைபரஸ் ஃபுட்டு கிடையாது தான். அதனால உணவு எல்லாம் உங்களுக்காக தான் சொல்றேன், ஸ்டாஃபுக்காக தான் முதலுக்காக சொல்றேன். சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருக்கும். சின்ன வயசுல பாத்துக்கலாம் அப்படின்னா சின்ன வயசுல பாக்குற உடம்பு தான் உங்களுக்கு 60-70 வயசுல ஒரு 1-2 மணிக்குள்ள எல்லாம் போய் சாப்பிட்டு முடிச்சிருங்க. நல்ல சாப்பாடா எடுத்துட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் மிச்சம் பண்றேன்னு சொல்லி காய்கறி வாங்காம சாப்பிடறோம் நிறைய பேர் பாக்குறேன். எதுக்கு மிச்சம் பண்றோம் சார்? எதை மிச்சம் பண்ணி என்ன பண்ண போறோம்? அதான் அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வைத்தியனுக்கு கொடுக்குறதா வாணியனுக்கு கொடுத்துருந்தா அப்படிம்பாங்க. வைத்தியத்தை போய் காசு கொடுக்கா வாணியன் நல்ல அரிசி பருப்பு காய்கறி வாங்கி நல்லா சாப்பிட்டோம்னாலே நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும். இதை பத்தி ஒரு நிமிஷம் எல்லாமே யோசிக்கணும். அந்த ஃபுட்டுன்றதுல முக்கியமா உணவு பழக்க வழக்கத்துல நேரத்தில் சாப்பிடணும், நல்ல ஃபுட்டா சாப்பிடணும், அதுதான் ஒரு குவாலிட்டியான ஃபுட்டை சாப்பிடணும். ரெண்டாவது செகண்ட் திங் வந்து கொஞ்சம் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றது, டெய்லி யோகா எக்ஸசைஸ் பண்றது. பணம் ஒண்ணா தான் நமக்குள்ள என்ன இருக்கும். யோகா நீங்க கத்தவங்களுக்குலாம் தெரியும், யோகாவில் ஒன் ஆஃப் த யோகா வந்து என்னன்னா கண்ணு மூடி 5 நம்ம உடம்புல உள்ள நம்ம ஆர்கன்ஸ் என்ன செய்யுது அப்படின்ட்டு. ஏன்னா கண்ணை திறந்து வெளியில காலைல 7 ஓட ஆரம்பிச்சா இது நம்ம பாடியை பத்தி யோசிக்கிறதே இல்லை. திருப்பி அதை பண்ணு அதை பண்ணுன்னா அவ்வளவு ஃபாஸ்ட் லைஃப் ஆயிடுச்சு. அப்ப நீங்க இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முன்னாடி காலத்துல 3 முன்னாடி இப்படி எல்லாம் கிடையாது. லைஃப் இத்தனை வேகமா வண்டி காரு பைக்கு இத்தனை ஓடுது, எங்க நடக்கிறீங்க எல்லாம் பைக்கு வீட்டுல ஏறி வந்து இறங்கிடுறீங்க. அப்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக தோட்டத்துக்கு போய் விவசாயம் பண்ணாங்க, வேலை பண்ணாங்க. இப்ப பிசிக்கல் எக்ஸசைஸ் இருந்தது. இப்ப உங்களுக்கு எதுவுமே கிடையாதுனால நீங்க ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் ஒரு ஆஃப் அரை மணி நேரம் வந்து ஸ்பிரிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபுட்டு ஹெல்த்ன்றது பிசிக்கல் ஹெல்த், கை கால ஆடுறது பிசிக்கல் ஹெல்த். தேர்ட் ஒன் இஸ் ஸ்பிரிட், அப்படின்னா உங்க மனசை நல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் வச்சுக்கிறது. அதுக்கும் யோகா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே உங்களோட ஆட்டிடியூட கோவப்படுறது அது பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ன்றது என்னது அதுக்கு ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? ஸ்ட்ரெஸ் என்ன? ஸ்ட்ரெஸ்னா என்னது? மன அழுத்தம் எப்படி வருது? அது என்ன அழுத்தத்துக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? அழுத்தத்தை எப்படி சொல்றீங்க? ஏன் அழுத்தம் வருது அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? ஏன் அழுத்தம் வருது மனசுல? என்ன அழுத்தம் வராமல் இருக்கா? ஏன்னு தெரிஞ்சதான் நீங்க வராமல் இருக்க முடியும். டாக்டர்லாம் இருக்காங்க சொல்லுவாங்க டீச்சர்லாம். மன அழுத்தம்ன்றது என்ன? ஆக்சுவலா நடக்கிறதுக்கும் நீங்க நினைக்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். புரிஞ்சுக்கலாமா சார்? நான் உங்க நினைக்கிறேன், ஆனா உங்க நடக்குது. எனக்கு அது மன அழுத்தமா தெரியுது. புரிஞ்சுக்கலாமா? என்ன நடக்குதோ அதை இடத்துல அது சந்தோஷமா ஏத்துட்டு நீங்க அடுத்து போகணும். இப்ப வந்து கேட்டா என்ன சார் ஒண்ணு நடக்கல அப்படின்னு அந்த இருக்க வேலையை கூட சந்தோஷப்படாம இது பண்றது. சோ இந்த ஒரு உங்க மனசு எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சந்தோஷமா அடிக்கடி எல்லா மீட்டிங்கும் நான் சொல்றேன், ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமா பழங்க. நான் சொல்றது எல்லாமே ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஒரு ஒரு ஹாப்பியா ஒரு வேலையை பண்றது, ஐயோ சொல்லிட்டாங்க இந்த வேலையை செய்யறமே இல்லாம அந்த வேலையில ஒரு இன்வால்மெண்டோட எந்த வேலை கிடைச்சிருக்கோ நமக்கு கிடைக்காத வேலையை பத்தி யோசிக்காம நம்ம கொடுத்துருக்க அசைன்மெண்ட்டா சந்தோஷமா எடுத்து ஒரு நிறைவா பண்றதுனால உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்ணிட்டு உங்களை எப்பயுமே மனசா ஒரு சின்ன சின்ன பாட்டு கேட்கறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இது எல்லாம் நடக்குமான்னு. பட் when you realize that you will feel that happy. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுல புரியாது சார், கோவம்லாம் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம. என்ன இதெல்லாம் இருக்காம இருக்குன்னா நீங்க இருக்கிறத அக்செப்ட் பண்ண கத்துக்கணும். இல்லாத ஒண்ணு நினைச்சிட்டு அப்படிலாம் இல்லாம ஓகே இது இப்படிதான் வாழ்க்கைன்றது ஆக்சுவல் இதை இது பெரிய பெரிய தத்துவம் அது யாரும் ஈஸியா ஒத்துக்க முடியாது. பட் கொஞ்சமா ட்ரை பண்ணலாம் அது இல்லையே இது இல்லையேன்னு ஒரு கவலைப்பட ஆரம்பிக்காம இருக்கிறத அக்செப்டன்ஸ். இந்த மூணையும் வந்து நீங்க கத்துட்டீங்கன்னா ஆத்மா ஆற்றின்றது என்ன ஆற்றின்றது ஒரு ஆத்மா அது நல்லா இருக்கிறதுக்கு உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு தான் சப்போர்ட் பண்ணும், மற்ற எல்லா அதர் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு உங்க மைண்டு நல்லா இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வள்ளுவர் சொல்லியிருக்காரு மருந்துன்ற ஒரு அதிகாரத்தில் 10 இருக்காரு. இப்போ மருந்துனா எல்லாத்துக்கும் மருந்து மருந்தா இருக்கு இருக்கிற ஒண்ணு உடலை எப்படி நல்லா வச்சுக்கணும் அந்த 10 பொருளே வச்சுருக்காரு. அதை நீங்க எப்படி ப்ரிவென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி தடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நோய் வராது, நீங்க ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை
நன்றி. காரணம் என்னன்னா, ஹார்ட் மட்டும்தான் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் பிளட் சப்ளை பண்ணுவோம். அதில் மெயின் இன்ஜின் சப்ளை பண்ணலைன்னா பிரெயினாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், ரத்த ஓட்ட கை. இப்போ நான் ஹேண்ட் மூவ் பண்ணுறேன்னா ரத்தம் ஹார்ட் சப்ளை பண்ணால் தான் நான் இந்த கையை மூவ் பண்ணுவேன். ஸோ ஹார்ட் எல்லாமே பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த ஹார்ட்டை வந்து ஒரு ஹார்ட்டை வந்து இன்னொரு ஹார்ட்டுக்காக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்படின்னா மனிதாக இருக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லணுன்னு இருக்கேன். ஜாயிண்ட் எம்டிஎஸ் டஸ்ட் அப் ஆன் எவ்ரி திங் கிட்ட சொல்லிடுறேன். இங்கிலாண்டில் சாட்டர்டே சண்டே லீவ், வாரத்துக்கு ரெண்டு நாள் லீவ். ஃப்ரைடே மத்தியானம் வந்து கிட்டத்தட்ட லீவ் மாதிரி. ஏன்னா ஒரு எம்டிடின்னு ஒன்று பண்ணுவோம், மல்டி டிசிப்ளினரி டீம் மீட்டிங் அப்படின்ட்டு. எல்லாருமே இருக்கும், கார்டியல் கார்டியாலஜிஸ்ட், கார்டியல் சர்ஜன்ஸ், கார்டியல் அனஸ்தெடிஸ்ட், கார்டியல் ரேடியோலஜிஸ்ட், எல்லாருமே ரூமில் உட்காரும்போது 65 வயசில் இருக்கிற ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பேஷண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறோன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வெரி யங் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிறு வயதில் பாவம் இவங்க ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு பேசிப்போம். நான் பேஷண்ட்டோட ஏஜ் பார்ப்பேன், 65. நான் சென்னையிலேருந்து இங்கிலாந்து போனேன், 65 சின்ன வயசு. பட் இங்கே வந்தேன் 30-35 வயசு, 28 வயசு. ஒரு கட்டத்தில் அப்பா அம்மாவை பசங்க கூட்டிகிட்டு வந்துட்டு தான், இப்போ பசங்களை அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே வந்துருச்சு. இதுக்கு வந்து பல காரணங்கள். சார் சொன்ன மாதிரி டயட்டில் மாற்றங்கள், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகிடுச்சு. இன்றைக்கி எல்லாத்துக்குமே வி ஹேவ் ரிமோட் கண்ட்ரோல், வி ஹேவ் கார்ஸ், பைக்ஸ், ஷார்ட் டிஸ்டன்ஸ் கூட நாங்கள் நடக்கிறது இல்லை. என்னோட சில பேஷண்ட்ஸ் சொல்லுங்க, என்ன டாக்டர் நைட் 2 மணிக்கு உங்களை பார்த்தேன், ஐசியூ வந்துட்டு போனீங்க, 6 மணிக்கு ஏதோ ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்து 9 மணிக்கு அவங்ககிட்ட சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இது நாங்கள் தேர்ந்தெடுத்து, இதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, இது பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. நீங்கள் அங்கே பற்றி கவலைப்படுறாங்க, நீங்கள் உங்களுக்கு 8 மணி நேரம் தூங்குறதுக்கு டைம் இருந்தால் தூங்குங்க. 7-8 hours ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன். நிறைய யங்ஸ்டர்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது தான், 7 மணிக்கு அப்புறம் ஃபோன் ஆஃப் பண்ண சொல்லி டேட் ஆஃப் பண்ண சொல்லி ஃபோனோட டேட்டா ஆஃப் பண்ணிடுது. நைட்டு எல்லாருமே 12 மணிக்கு முன்னாடி தூங்குவோம். இதுக்கும் நான் சொல்கிறது வந்து நான் எல்லாரையும் சந்திக்கிறது, பட் 30-35 வயசு அந்த ஏஜ் குரூப்பில் ஹார்ட் அட்டாக்கோட இருந்து ஃபாலோ அப் இருக்கிற பேஷண்ட் பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ மிகப்பெரிய வந்து தூக்கம் இல்லாதது மன அழுத்தம். இந்த ஒரு இன்சிடென்ட்ஸை வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். 200 வருஷம் இருக்கு, 200 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஜான் ஹண்டர்னு சொல்லி யூரோப்பில் ஒரு சர்ஜன், ரொம்ப கோவக்காரர்னு எழுதியிருக்கு லிட்ரேச்சரில். அவர் ஒருத்தர்கிட்ட சொன்னார், அம்மா தியேட்டரில் ஆப்ரேட் பண்ணும்போது, மை லைஃப் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எ ராஸ்கல் ஹூ சூசஸ் டு அனாய் மீ. என் வாழ்க்கை என் கைக்கு இல்லை, என்னை இரிட்டேட் பண்ணி கோவப்படப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் அந்த ராஸ்கல் கிட்ட தான் என் வாழ்க்கை இருக்கு. இது சொல்லி 200 வருஷத்துக்கு மேலே. பட் எவ்வளோ உண்மை பார்த்தீங்கன்னா, அப்படின்னா நம்ம கோவப்படுறோம், ரியாக்ட் பண்ணுறோம். நான் அந்த சைடு சிட்டிலையும் பாருங்க, லட்சுமி மில் சிக்னலில் டாப் ஃப்ளோரில் ஒரு சேர் போட்டு உட்காந்து காலையில் 8:30 மட்டும் பாருங்கள். அட்லீஸ்ட் வேலைக்கு போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறேன், ஈவினிங் 5 மணிக்கு பாருங்கள். யாரும் எங்கேயும் போய் எமர்ஜென்சியாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஆனால் அவங்க மூஞ்சில் இருக்கிற கோபம், அடுத்த வண்டி தாண்டி போகணுன்ற மாதிரி, இது எல்லாமே வந்து இட் இஸ் டேக்கன் அவர் லைஃப்ஸ். பார்த்தீங்கன்னா துடிப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும், ஹார்ட் வந்து 60-65 times ஒரு மினிட்டுக்கு பம்ப் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த காரில் பார்த்தீங்கன்னா இப்போ பெஸ்ட் மைலேஜ் டிரைவர் 45-60 kilometers per hour போட்டிருக்கோம். 60 எல்லாம் நாங்கள் போடுறது, ரோடு இல்லைன்னா 80, நல்ல ரோடு இருந்ததுன்னா 120. ஸோ இந்த வேகத்தை டிரைவ் பண்ணும்போது 100 beats per minute ஹார்ட் பம்ப் பண்ணும்போது எங்களுக்கு அறியாமல், நீங்கள் சொல்லிக்கலாம் நான் இன்னைக்கு 2 kilometer நடந்தேன், ஏன்னா கால் நடந்திருக்கும் உங்களுக்கு அது அது உணர்றீங்க. பட் ஹார்ட் பம்ப் பண்ணுறது 1 நிமிஷத்துக்கு 80-90 வாட்டி அது அடிச்சுட்டு இருக்கு. அதுக்கான நம்ம அந்த மதிப்பை நம்ம கொடுக்குறோமா, அதுக்கான முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோமாங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ டயட் எக்ஸசைஸ் எல்லாம் தாண்டி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கப்புறம் சிம்பிள் லைஃப் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். சிம்பிளிசிட்டி எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துருக்கணும். சார் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பென்சனை வாங்கி பென்சிலாக வாங்கிட்டு அப்புறம் அடுத்த மாடல் மாற்றிட்டேன். அதில் கம்ஸ் வித் ஸ்ட்ரெஸ், ஒரு வகையான ஸ்ட்ரெஸ். யார் கேட்டாலும் இல்லை சின்னதுலேருந்தான் ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால் வாங்கினேன் சொல்லுங்க. வருஷத்துக்கு 2 வாட்டி ஸ்ட்ரெஸ் வரும், இன்சூரன்ஸ் கட் பண்ணும் ஸ்ட்ரெஸ் வரும், சரி செக் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ரிப்போர்ட் எப்படி பண்ணி செக் பண்ணி உடல் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறது தப்பே கிடையாது. அழகான பொண்ணு ஃபோன் பண்ணி தான் கார் சர்வீஸ் ரிமைண்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் டக்குன்னு அடுத்த நாள் அமைச்சிருக்கோம். அதே நம்ம முடிஞ்சால் அடுத்த நாள் இல்லைன்னா அடுத்த நாள் அமைச்சிருக்கோம். அது எப்படி ஒரு 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 மெஷினுக்கு கொடுக்க வேண்டிய நம்ம மதிப்பையே அவங்க உடம்புக்கு கொடுக்குறது. ஸோ அது பண்ணிங்கன்னா அது கேன் ஹேவ் ஹெல்தி லைஃப். ஒன்று குவாலிட்டி ஆஃப் லைஃப் நிறைய வாட்டி சொல்லுவாங்க, குவான்டிட்டி ஆஃப் லைஃப்ங்கிறது ஒரு பக்கம், குவாலிட்டி ஆஃப் லைஃப்
கடைசியாக 10 வருஷம் படிக்கிறத படிச்சுருந்தாரு. அந்த பையனே பார்த்துருந்தாரு, ஒரு மாதம் பார்ப்பாரு, 2 மாதம் பார்ப்போம், 1 வருஷம் பார்ப்போம், இருக்கிற காலகட்டத்தில் அவனுக்கு நம்ம வேலை இருக்கும், அவனுக்கு போட்டுருக்கோம். ஸோ அது வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்போ நல்லா இருக்குன்னா லைஃப் ஸ்டைல் நல்லா வச்சுக்கணும், மைண்ட் ரொம்ப காலம் வச்சுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். விளக்கறது தெரியாதவனுக்கு எல்லாம் குட் மார்னிங் சொல்லுவோம், எதுக்காக வரவனுக்கு எல்லாம் குட் மார்னிங் சொல்லுவோம், குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுவோம். நான் கூட வச்சுக்கிட்டு இத்தனை குட் மார்னிங் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, அது ஆர்டிஃபிஷியலோ நேச்சுரலோ இட் கிவ்ஸ் எ ஸ்மைல். சிரிப்புன்னு ஒரு தனி மதிப்பு, ஸோ சிரிச்சு கொஞ்சம் அளவுக்கு சிரிக்கணும், சிரிக்க வைக்கணும். சார் சொன்ன மாதிரி அவர் அகேன் வந்து பேசணும்னு அவசியமே இருக்கும். இது வந்து இட்ஸ் எ இன்ஸ்பிரேஷன் டு ஆல் தி ஸ்டேட். சில பேர் எனக்கு கூட பதவி பெருசாக இருப்பாங்க, நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரின்னு சொல்லும்போது நிறைய வாட்டி சனிக்கிழமை காலையில் எனக்கு தோணும், இங்கிலாண்டில் இருந்தால் என் காலையில் இருக்க மாட்டேன் அப்படின்னு தோணும். 10:30 ஒரு பேஷண்ட் வந்து நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது சரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரவுண்ட் சொல்ல வேண்டியது. ஸோ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், ஸோ அவர் பேசுனது எத்தனை பேர் இன்ஸ்பைர் ஆகிருப்பாங்க ஸ்டாஃபாக. ஸோ இது வந்து அவேர்னஸ் உள்ள நாள் மட்டும் இல்லாமல் ஐ டேக் இட் அஸ் எ டே தட் வி ஷுட் தேங்க் ஆல் ஆர் பீப்புள். இங்கே நாங்கள் ரெண்டு பேருக்கு உட்காந்துருக்கோம், பட் வேர் ஆர் பீப்புள் பிஹைண்ட் ஸ்டாஃபாக இருக்கட்டும், கேத்லப் ஸ்டாஃப், தியேட்டர் ஸ்டாஃப், லேப் ஸ்டாஃப், ஃபார்மசி, இட்ஸ் எ டீம் ஒர்க். நிறைய இடத்துல ஒரு சில மாற்றங்கள் நிறைய வந்துருச்சு, இப்போ இந்தியாவில் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. நேரத்தை வீணாக்கக்கூடாது, நெஞ்சு வலி வந்ததுன்னா நேரத்தை வீணாக்கக்கூடாது, நிறைய நேரத்தை வீணாக்கிறாங்க இந்தியாவில். ஏன்னா அது விழிப்புணர்வு இல்லைன்னு என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து டைம் இஸ் மசில், நேரத்தை இம்மிடியேட்டாக போய் பார்த்துக்கணும்னு சொல்லியிருந்தாலும் இது கேஸ்ட்ரிக் ஆகிருக்கலாம், வேறு எதுவும் சடக்கு பார்க்கலாம், இது உள்ளக்கிழமை சாப்பிட இல்லைனா யோசிக்காமல் நெஞ்சு வலி வந்ததுன்னா போய் ஒரு இசிஜி எடுத்துக்கணும், நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் போய் இசிஜி எடுத்துக்கணும். ஏன்னா லேட் டயக்னோசிஸ்னால உயிரிழப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி, இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் சொல்லுங்க. இதை வந்து எங்களுக்கு வராதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், யாருக்கு வேணால் வரலாம், இன்னும் வரணும்னு சொல்ல யாருக்கு வேணால் வரலாம். ஸோ அந்த அவேர்னஸ் இருக்கணும், டைம் இஸ் முதல் யாரை வேணால் காப்பாற்றிடுவோம், டைம் சரியாக போனவங்க 95-99% பேஷண்ட்ஸை காப்பாற்றுவோம். ஸோ டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். சுஷீன் பற்றி என்னால் சொல்லாமல் இருக்கக்கூடியது, ராமகிருஷ்ணாவுக்கு வந்து ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் சுஷீன் வந்தார், பிஹெச்டிக்கு வந்தார். நான் கூட அவர் ரெஸ்டாரண்ட் நானாவது வெளியில் இருந்து வந்து காயின்ட்ருக்க அம்மா வரும்னு சொல்லிட்டு, பட் சுஷ்டத்தை கேட்டேன் நான், இப்போ சுஷின் கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். சுஷின்க்கு நம்மளோட இருந்தார் 4.5 இயர்ஸ் இருந்தார். சுஷின் கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன், அவர் கேட்குற பொறுமை எனக்கு இருந்தால் போதும்னு சொல்லுவேன். இது வெரி காம்பர்சன், வெரி ரிலையபிள் பர்சன், அவரை நம்பி எதையும் விட அந்த மாதிரி ஒரு நான் எங்கேயோ வெளியே இருந்து ஃபோன் வந்ததுன்னா சுஷின் திருக்காரான்னு கேட்டேன், சுஷின் திருக்காரு அப்படின்னா ஐ கேன் பி வெரி ஷுர் இன் டேக் கேர், அந்த மாதிரி ஒரு பர்சன். ப்ரொசீஜரில் சில சமயம் வந்து சீனியர் ஆக ஆக இட் பிகம் வெரி ஃபாஸ்ட், எங்களுக்கு பிரேக் போடுவார் சார் பிரேக் அப்படின்வாரு. எஸ் ஹெல்ப் மீ இன் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ், இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்சன். ஆக்சுவலி சில விஷயங்கள் வந்து நமக்காக வேலை செஞ்சுட்டுருக்கதை நம்ம எப்போவுமே உணர மாட்டோம், அது நோய்வாய்ப்படுறப்ப தான் தெரியும். லைக் ப்ரீதிங், நம்ம மூச்சு விடுறது நமக்கே தெரியாது, பட் மூச்சு திணறப்பெல்லாம் ஓ இன்னொரு எஃபர்ட் தான் நம்ம பண்ணோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இதையும், ஒரு உயிர் ஜனனிக்கிறதும் மனநிக்கிறதும் இதே துடிப்ப வச்சு தான் சொல்கிறோம். ஸ்கேனில் வந்து ஏர்லி ப்ரெக்னன்சியில் கேட்பாங்க குழந்தை நல்லா இருக்கா அப்படின்ட்டு, அந்த ஹார்ட் பீட் வச்சு தான் அது லைஃப் உயிரோட இருக்கிற ஃபீட்டஸா இல்லை இன்னும் இதே துடிப்பு வராமல் இருக்கிற ஃபீட்டஸா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டெத் சர்டிஃபை பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இதே துடிப்பு வச்சு தான். ஸோ இதேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், முக்கியமான விஷயம். பட் நம்ம யாரும் அது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே வந்து அதை பற்றி இன்னப்பாக சொல்லிட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஏர்லி ஒன்ஸ், இப்போ நம்ம வீட்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டலையோ எத்தனையோ மிஷின்ஸ் வாங்கி வச்சுருக்கோம், அதுக்கெலாம் ஏஎம்சி சிஎம்சி போட்டு அதுக்கு வந்து ஏர்லி மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளோட ஹார்ட்டுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை, நந்தகுமார் சார் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு செக்அப் பண்ணிவிட்டு சீ டு தட் யுவர் ஹார்ட் இஸ் ஃபைன். தேங்க்யூ. ஸோ ஒரு 3-4 days பேக் தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொன்னாங்க. லாஸ்ட் இயர் ஆக்சுவல் செலிப்ரேட் பண்ணோம், அதுக்கு முன்னாடி கோவிட்னால பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணுறப்பையும் மெயினாக நம்ம இந்த மாதிரி இருதய தினம் அப்படின்றத அது ஒரு நாள் மட்டும் இல்லாமல் மித்த நாள்லையும் இருதயத்தை பற்றி கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும்.
ஸோ நம்ம எவ்வளோ வேலை செய்ய போகிறோம், ஒரு நாளைக்கு நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் எவ்வளோ, ப்ளஸ் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ் என்ன எடுக்கிறோம், ஸோ என்ன மாதிரியான ஃபுட் நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கோ சம்திங் இங்கே போகிறோம், ஒரு ஹெவியான ஃபுட் எடுத்துக்கலாம், மேபி அடுத்து மீல்ஸ் ஏதாவது ஸ்கிப் பண்ணலாம், அட்லீஸ்ட் அடுத்து மீல்ஸோட கலோரி குறைக்கிற மாதிரியாவது ஃபுட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ லாஸ்ட் ஒரு நாங்கள் படிக்கிற சமயத்தில் அப்போஸ் ஒரு 10 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கோட ஏஜ் குரூப் வந்து 45 மேலே தான் நிறைய காமனாக பார்த்தோம், 45-50 வயசு இதுதான் காமனாக பார்த்தது. வித்தின் ஒரு 10 இயர்ஸ் டியூரேஷன், நான் படித்து முடிச்சு 10 வருஷம், அந்த டைமுக்குள்ளே பார்த்தோன்னா இப்போ வந்து 25-35 வயசுக்குள்ள மாதத்துக்கு 3 பேஷண்ட்டும் 4 பேஷண்ட் நானே ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப சங்கடமான சூழ்நிலை. பார்த்தா ஆக்சுவலாக பேஷண்ட் நம்மளோட வயசு கம்மியாக இருக்காங்க. அது ரொம்ப இந்த இப்போ லாஸ்ட் மந்த் மட்டுமே 2 பேர் பார்த்தோம், ஒருத்தர் 27 வயசு, ஒரு 28 வயசு. 2 பேருமே மேஜர் ஹார்ட் அட்டாக், 2 பேருமே 100% பிளாக் கூட வந்தாங்க. கூட்டு வந்தது அவங்க ஃபாதர் தான் சார் சொன்ன மாதிரி. அது ரொம்ப சங்கடமான சூழ்நிலை அந்த நேரம் பேஷண்ட் பார்க்குறப்போ. அவர் வந்து 70 இயர்ஸ் இருக்காரு, அவங்க ஃபாதர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காரு, அவர் வெறும் ப்ரெஷர் மட்டும்தான் இருக்காரு. அவரும் என்னோட பேஷண்ட் தான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக வராரு. அவர் ரொம்ப அழுதுட்டே சொல்கிறாரு, மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார், தெரியாது, இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு அவங்களுமே வந்து கரெக்டான முறையில் அதை பார்க்க தவறிட்டாங்க. நைட் நேரத்தில் போயிருக்காரு, கேஸ்ட்ரைட்டிஸ் எங்கி ஏஜ்னு சொல்லிவிட்டு அவங்களுமே இசிஜி எடுக்கல, எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர், இறுதி டாக்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணுறப்ப ஹார்ட்டோட பம்பிங் 65% நார்மலாக இருக்கணும், அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் 35% தான் இருக்குது பம்பிங் கெப்பாசிட்டி. ஸோ அதாவது எப்பயுமே எதனால் இந்த இதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஏஜ் தான் ஹார்ட் அட்டாக் வரும்னு அவசியம் இல்லை. நான் ஆஞ்சியோகிராம் பண்ண கம்மி வயசு ஆகுது 17 வயசு, நான் மேக்ஸிமம் ஏஜ் பண்ண ஆட்களோட வயசு 90 வயசு. 90 வயசு நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன், என்ஜி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு, அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட அம்மா தான் அந்த 90 வயசு பாட்டி. அவருக்கும் வந்து அந்த ஏஜில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, ஆஞ்சியோகிராம்லாம் வேண்டாம், தாங்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து அப்படி நம்ம கைகறி எடுத்துக்க மாட்டோம். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா நம்ம, ஆனால் ஹார்ட் இருந்தால் தான் நம்ம ஆள் வந்து எப்படியோடு இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் கூட ஏஜ் கிரைட்டீரியா கிடையாது. ஸோ நம்ம பண்ணுறோம் பண்ணலன்றது அடுத்தது, அட்லீஸ்ட் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஒரு இசிஜிஏக்கோ ஒரு பிளாக் இருக்கான்னு பார்த்து, அவங்களுக்கு வந்து இப்போ 3 ரத்தப்பேரிலேயும் ப்ராப்ளம் இருக்குது, பைபாஸ் அனுப்பணும்னா கண்டிப்பாக சார் ஒத்துருக்க மாட்டார். ஸோ பைபாஸ் இல்லை, ஒரு இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு இடத்துல ஸ்டென்ட் வச்சா போதுன்றனால தான் அவர் அக்செப்டே பண்ணார் அடுத்த ப்ரொசீஜர் போகிறதுக்கு. பட் சீஸ் டூயிங் இட், இப்போ 6 மாதம் ஆகுது அவங்க ப்ரொசீஜர் பண்ணி, இப்போ நடந்துட்டு இருக்கேன், எல்லா வரையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் அன்றைக்கி அதை வயசு ரொம்ப ஜாஸ்தியாச்சு சார், வேண்டாம் சார், இப்போ நான் சொல்லியிருந்தாலோ இல்லை சாரே வந்து நான் ஓனர், அவரால் அதுக்குள்ளே ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது, அவரே சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் அதை ப்ரொசீட் பண்ணியிருக்க மாட்டேன். ப்ரொசீஜர் அவங்க வந்து இந்த நிலமையில் அந்த ஹார்ட் அட்டாக் கூட எவ்வளோ நாள் அவங்க சர்வே இருப்பாங்க, எவ்வளோ நாள் வீடு இருப்பாங்கன்னு கேரண்டி சொல்ல முடியும். ஸோ மெயினாக வந்து ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் பெயின் இருக்குது, இல்லை நடக்கிறப்ப மூச்சு தொந்தரவு இருக்குது, இதனால தானே அப்படின்னு நம்மளே யூகிக்காமல் அட்லீஸ்ட் நியர்பை ஹாஸ்பிட்டலில் போய் இது எதனால் வந்திருக்கு, என்ன காரணம் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து இந்த ஹார்ட் ப்ராப்ளம்னு தெரியாமலே ஒரு 1 டே 2 டேஸ் அப்படியே தள்ளி போடுறாங்க, வரப்போ பார்க்குறப்ப ரொம்ப சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் பம்பிங் ரொம்ப குறைஞ்சி போய் மசில்ஸ் ரொம்ப சிவியராக டேமேஜ் ஆகி, அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் நம்ம வந்து வைத்தியம் நல்ல முறையில் கொடுத்தாலுமே அந்த டேமேஜ் ஆனது வந்து சில நேரம் ரிவர்ஸ் பண்ண முடியாது. டேமேஜ் ஆனது ஆனது தான். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னே ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் இப்போவும் அதே ஹார்ட் பம்பிங் 30% நல்லாயிட்டார், ஆயிரம் உயிர் குறைச்சிருச்சு, வலி எதுவும் இல்லை, கம்ஃபர்டபுளாக எல்லா வேலையும் செய்கிறாரு. ஆனால் அவருக்கு குறைபாடுன்னு பார்த்தா ஒரு 2 ஸ்டெப்ஸ் தான் சார், 2 மாடி ஏற முடியும் சார், முன்னே 4 மாடி ஏறுவேன். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ன்ற வாழ்நாளில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஒரு லெவலுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும், ஏன்னா பம்பிங் கம்மியாக இருக்குது, அது மனசில் தோணிகிட்டே இருக்கும். அது இப்போ 5 கிலோ வெயிட் தூக்கிட்டேன் சார், ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏதாவது தொந்தரவு ஆகிருக்குமா எனக்கு, முன்னாடி பம்பிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டு வந்து வருவாங்க. ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் வருது, ஹார்ட் ப்ராப்ளமோட சிம்டம்ஸ் இருக்குது, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பரம்பரையாக எங்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ இல்லை பிரதருக்கு யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் மாற்றினாலே நம்ம வந்து ஒரு 30-40% வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து சார் சொன்ன மாதிரி யோகாசன பயிற்சி பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால ஹார்ட்டோட துடிப்போட லெவல் நம்ம குறைக்க முடியும். ஒரு 60-65 ஹார்ட்டோட அந்த துடிப்பு இருந்தாலே மோர் தென் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன். ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அது வந்துருச்சு பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உடனே இமீடியட்டாக நம்ம அது வந்து இது எனக்கு ஃபேமிலி யாருக்குமே இல்லையே அப்படின்னு யோசிக்காமல் பேசிக்காக ஒரு இசிஜி எடுத்து பார்க்கறது, அதனால் ஒரு மருத்துவமனையை பார்த்துட்டு ப்ளஸ் இந்த ட்ரோபோனின் ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஹார்ட் அட்டாக் வந்துச்சான்னு செக் பண்ணுறது, ப்ராப்பர்டி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி டெஸ்ட்டில் ஏதாவது மாற்றம் இருக்குது, நமக்கு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பற்றி யோசிக்க வேண்டியது இருக்கும். அட்லீஸ்ட் டெஸ்ட் பண்ணியாவது பாருங்கள் ப்ராப்ளம் எவ்வளோ சதவீதம் இருக்குதுன்றதை போட்டு தான் அடுத்த ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுவோம். ஸோ ஆனால் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா
அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் மாறும். மாத்திரை மருந்து வைத்தியம் தேவைப்படும் மாதிரி ஸ்டெட் மாதிரி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது சப்போஸ் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, வைத்தியம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாத்திரை மருந்து. நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து வகைகள் எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக மருந்து தேவைப்படும். பட் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு மருந்தோட அளவுகள் நம்ம குறைக்க வேண்டியது இருக்கும். அது கரெக்டான முறையில் அது ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நடைப்பயிற்சி பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ராப்பராக டயட் எடுக்கிறது. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ் கிடையாது. மாரட்டாக் வந்து காய்ச்சல் வந்துருச்சு, 3 நாள் ஆன்டிபயோட்டிக் போடணும், 3 நாள் மருந்து கொடுத்தோம், அதுக்கப்புறம் மருந்து நாங்கள் நிப்பாடிப்போம், அதுக்கப்புறம் நான் லைஃப் லாங் கண்டினியூ பண்ண சொல்ல முடியும். ஸோ சுகர் பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் தேவைப்படுது. பட் மருந்து நம்ம எவ்வளோ தூரம் குறைக்க முடியும், எவ்வளோ தூரம் அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சாப்பாட்டு வரும்போது எவ்வளோ தூரம் மாற்றுறாங்க, இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ நாள் அவங்க இருப்பாங்க, எவ்வளோ நாள் கம்ஃபர்டபுளான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்றத நிர்ணயிக்க முடியும். ஆனால் எனி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, ஏன்னா அதுதான் மெயின் இன்ஜின். சார் சொன்ன மாதிரி அந்த இன்ஜின் பழுது அழுத்தி போச்சுன்னா எல்லா உறுப்புக்கும் ப்ளட்டு போகாது, ஒவ்வொரு உறுப்பும் செயலிழந்து வர ஆரம்பிச்சு. நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் இந்தியா லெவலில் கிடையாது, ஃபாரின்ல மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ கோயம்புத்தூர் லெவலில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் பண்ணுறாங்க. 17 வயசு 20 வயசு 25 வயசு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏஜ்டு பர்சன்ஸு விட இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப காமனாக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அதனால் நம்ம இருதயத்தை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து டெய்லி நினைக்க வேண்டியது இருக்கும். கரெக்டாக நம்ம நடைப்பயிற்சி பண்ணுறது, டயட் மாடிஃபிகேஷன் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது மருத்துவமனையில் வந்து நமக்கு கூட இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப டெடிக்கேட்டட் ஸ்டாஃப்ஸ். ஸ்டாஃப்ஸு, டெக்னீஷியன்ஸு, கூட இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், கொலீக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனி பேஷண்ட் வந்தாலும் டக்கு பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் என்னன்றத உடனே உடனே பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா ஒரு டாக்டர் மட்டும் வச்சுன்னா வந்து நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு டீம் ஆஃப் ஒர்க் பண்ணுற சமயத்தில் தான் நான் ஒரு ஹெல்ப் கேட்குறப்ப நான் அவைலபிள் இல்லை, நான் வர வரைக்கும் ஒருத்தனை பார்த்து எமர்ஜென்சியை மேனேஜ் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே காலேஜ்லேயே வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னா தட் இஸ் நாட் பாசிபிள். எல்லா இடத்துலையுமே அப்படி தான். இப்போ நைட் ஒரு எமர்ஜென்சி வரணும்னா மெடிசன் டாக்டர் ஃபஸ்ட்டு இருக்காங்க, ஒரு அனசரிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்க பார்த்து பேஷண்ட் சேவ் பண்ணுறது தான். மூச்சு சார் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 1 ஹவர் அவங்க சார் பிடிச்சி வச்சிருந்தா அதுக்கப்புறம் நான் சேர்ந்து சேவ் பண்ணேன். பட் அந்த கிரெடிட் ஃபுல்லாக கோஸ் டு த இன்டென்சிவ் கேர். யார் யாரும் எமர்ஜென்சியாக பார்த்தாங்க, வந்தப்போ ஹார்ட் நின்று போச்சுன்னா மசாஜ் கொடுத்தவங்க ஸ்டாஃப் வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணது. அவன் சேவ் பண்ண அதுதான் நான் வந்து திரும்பியும் வந்து உயிரோட்டம் அவங்க கொடுத்தனால தான் என்னால் ப்ரொசீஜரே பண்ண முடிஞ்சது. அவங்களே அப்போவே அவங்க சேவ் பண்ண முடியாமல் போயிட்டு நான் வந்து தான் என்னால் சேவ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாஃப் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாஃப், டெக்னீஷியன்ஸு, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் எல்லா ட்ரெயின்ஸ் எல்லாமே அதெல்லாம் வந்து டீம் ஒர்க்காக பண்ணால் மட்டும்தான் ஒரு பேஷண்ட்டை வந்து காப்பாற்ற முடியும். சிங்கிள் பர்சனாக காப்பாற்றுறது அப்படின்றதெல்லாமே வந்து படத்தில் பார்க்குறது தான் ஹீரோ, அது மாதிரிலாம் கிடையாது. இங்கே எல்லாமே டீம் ஆஃப் டாக்டர்ஸ், டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது. ஒரு ஹெல்ப் போனாங்க அப்படின்னா உடனே மேனேஜிங் டைரக்டர் மற்றவங்கிட்டே சொன்னால் கூட ஒரு அமௌண்ட் கம்மியாக இருக்குது, ஒரு கன்செஷன் வேணும், அவங்களால இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னாலும் அதுலேயும் நம்ம பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்படி நம்ம எனி இன்சூரன்ஸ் இருக்குனாலும் அதுலேயும் நம்ம பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து அஸ் அ டீம் ஒர்க் வி ஆர் டூயிங் எ குட் ஜாப். ஐ திங்க் மோர் தென் 1000 கேசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃபார் த பாஸ்ட் 1 இயர். நிறைய லைஃப் பண்ணி அந்த திங்ஸ் எந்த ஒரு நம்ம சொன்னாலும் உடனே அது இந்த பெஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், ப்ளஸ் பெஸ்டான ஸ்டென்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் சார். லைக் சின்ன ஹாஸ்பிட்டல் தானே அப்படி பெரிய ஹாஸ்பிட்டல் தானே அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. ஹார்ட் இஸ் ஹார்ட், பேஷண்ட் இஸ் பேஷண்ட். சின்ன ஹாஸ்பிட்டல் போனாலும் அவங்க உயிர் தான், பெரிய ஹாஸ்பிட்டல் போனாலும் அது ஹாஸ்பிட்டல் தான். ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடாது. எனி பெஸ்ட் மெடிசன்ஸ் எங்கே அவைலபிள், நம்ம எல்லா ஹாஸ்பிட்டலும் என்ன கிடைக்குதோ அதே நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு சொல்லி கேட்டதுக்கும் 100% அவங்க வந்து அவங்க செய்யறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதனால தான் இங்கே சக்ஸஸாக பண்ண முடிஞ்சிருக்கலாம். தேங்க்யூ. Thank you.